ஹாய், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எஃப்இஏ எஃப்எஸ்எஸ்சி சர்டிஃபிகேட், ஃபுட் சேஃப்டி சர்டிஃபிகேட் எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறது, அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம அமேசான் செல்லர் டேஷ்போர்டில் இருக்கோம். மேலே பாருங்கள், செட்டிங் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அக்கௌண்ட் இன்ஃபோக்குள்ளே போங்க. சைடில் பார்த்தீங்கன்னா செல்லர் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதில் யுவர் சர்வீஸில் மேனேஜில் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் கிளிக் ஹியர் டு ஆட் ஃபில்ஃபில்மெண்ட், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் உங்களுக்கு எந்த ஸ்டேட் வேணும் அப்படிங்கிறதுக்கு இதில் கிளிக் பண்ணிவிட்டு தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்டினியூ டு ரெஜிஸ்டர் கொடுத்துருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சூஸ் யுவர் ஃபில்ஃபில்மெண்ட் சென்டர் இன் தமிழ்நாடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது MAA4 அப்படின்னா சென்னை, CJP1 அப்படின்னா கோயம்புத்தூர். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா டு யூ விஷ் டு சென்ட் ஃபுட் ப்ராடக்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் சென்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது உங்களுக்கு எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா இதில் இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட்டு நம்ம வீட்டு அட்ரஸ்க்கோ, இல்லை நம்ம கடை வச்சுருக்க அட்ரஸ்க்கோ, இல்லை நம்ம ஆஃபீஸ் இருக்க அட்ரஸ்க்கோ எடுத்தால் இதில் யூஸ் கிடையாது. எஃப்ஏ பொறுத்த வரைக்கும், எஃப்ஏ பொறுத்த வரைக்கும் அவங்க வேர் ஹவுஸ் இருக்கிற கோயம்புத்தூர் அட்ரஸ்க்கும் சென்னை அட்ரஸ்க்கும் நீங்கள் எடுக்கணும். உங்களுக்கு கோயம்புத்தூர் அட்ரஸ் வேணும்னா கோயம்புத்தூர் அட்ரஸில் எடுக்கலாம், சென்னை அட்ரஸ் வேணும்னா சென்னை அட்ரஸில் எடுக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து அந்த வேர் ஹவுஸ் அட்ரஸில் தான் நீங்கள் எஃப்எஸ்எஸ்ஐ எடுக்கணும். உங்கள் வீட்டு அட்ரஸ்லையோ இல்லை உங்கள் ஆஃபீஸ் அட்ரஸ்லையோ நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இதில் அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதில் கொஞ்சம் ரூல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதை பாருங்கள். விசிட் ஹெல்ப் எஃப்எஸ்எஸ்ஐ ஹெல்ப் பேஜ், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் கீழே வந்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரிஜிஸ்டர் நம்பர், எஃப்எஸ்எஸ்ஐ நம்பர், அப்புறம் வந்து கீழே பார்த்தீங்கன்னா அமேசான் எஃப்சி அட்ரஸ், அதாவது அமேசானோட வேர் ஹவுஸ் அட்ரஸை நீங்கள் வந்து எஃப்எஸ்எஸ் சர்டிஃபிகேட்டில் இருக்கணும். ரீட்டெய்லர் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கணும். அதாவது நீங்கள் வந்து ஹோல்சேலர் இல்லை மேனுஃபேக்சரர் இந்த மாதிரி எடுக்கக்கூடாது, ரீட்டெய்லர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எஃப்எஸ்எஸ் சர்டிஃபிகேட்டை அப்ளை பண்ணணும். அதில் வந்து அவங்களோட வேர் ஹவுஸ் அட்ரஸ், அதாவது சென்னையோ இல்லை கோயம்புத்தூரோ ஏதாவது ஒரு அட்ரஸில் அந்த சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ லொக்கேஷன் ஆஃப் த பிஸ்னஸ் பிளேஸ் அப்படின்னா வேர் ஹவுஸ் அட்ரஸ் தான் இருக்கணும், அதாவது அமேசான் வேர் ஹவுஸ் அட்ரஸ் தான் இதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நம்ம இப்போ எஃப்எஸ்எஸ் சர்டிஃபிகேட் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் எஃப்எஸ்எஸ் சர்டிஃபிகேட்டு CJP1 அப்படிங்கிற கோயம்புத்தூர் அட்ரஸ்க்கு தான் எடுத்திருக்கேன். ஃபுட் சேஃப்டி சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நீங்கள் கூகுளில் வந்து எஃப்எஸ்எஸ்ஐ அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா எஃப்எஸ்எஸ்ஐ லோகின் ஒன்று வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், FOSCOS எஃப்எஸ்எஸ்ஐ, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எஃப்எஸ்எஸ்ஐ லாகின் பேஜுக்குள்ளே வந்துட்டீங்க. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள், உங்களுக்கு அப்ளை லைசன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கொடுத்து 100 ரூபீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிற லைசன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனே கொடுத்துடலாம். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ளை ஃபார் லைசன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன், ஸோ முதல் இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ளை ஃபார் லைசன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஸ்டேட் கேட்டிருக்காங்க, தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதில் 2வது ஆப்ஷன் பாருங்கள், ரீட்டெய்லர், ட்ரேட் ரீட்டெய்லர், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரீட்டெய்லர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு வந்து இயர்லி இன்கம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. டர்ன் ஓவர் அப் டு 12 லேக்ஸ், அதாவது 12 லட்சம் வருஷத்துக்கு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ப்ரொசீட் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு அப்ளை அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் அப்ளிகேன் டீட்டெயில் கேட்டிருக்காங்க, நேம் ஆஃப் த அப்ளிகேன், இதில் உங்கள் கம்பெனி நேம் கொடுத்துக்கோங்க, அதாவது ஜிஎஸ்டியில் இருக்க நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ டெசிக்னேஷன் கேட்டிருக்காங்க, இண்டிவிஜுவலா இல்லை பார்ட்னரா, டெசிக்னேஷனில் இண்டிவிஜுவல் கொடுத்துக்கோங்க. ஸோ கைண்ட் ஆஃப் பிஸ்னஸில் ட்ரேட் அண்ட் ரீட்டெயில்னு அவங்களே செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டாங்க. ஸோ கீழே வந்தீங்கன்னா பிஸ்னஸ் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நம்ம கோயம்புத்தூர் அட்ரஸ் கொடுக்க போகிறோம். ஸோ அதாவது வேர் ஹவுஸ் அட்ரஸ் தான் இதில் கொடுக்கணும், ஏன்னா பிஸ்னஸ் பிளேஸ் வேர் ஹவுஸ் காட்டினா தான் எஃப்ஏல சர்டிஃபிகேட்டை ஓகே பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் வேர் ஹவுஸ் அட்ரஸ் கோயம்புத்தூர் அட்ரஸை நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ இதில் அட்ரஸ் கேட்டிருக்காங்க, இதை நம்ம லாஸ்ட்டாக ஃபில் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்து டிஸ்ட்ரிக், அப்புறம் வில்லேஜ், அப்புறம் வந்து டிவிஷன் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடலாம். டிஸ்ட்ரிக் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், ஸோ கோயம்புத்தூர்னு கொடுத்துருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டேட் தமிழ்நாடு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிவிஷன் கேட்டிருக்காங்க, அதாவது பிளாக், அந்த ஏரியாவோட பிளாக் கேட்டிருக்காங்க, கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே லாஸ்ட்டு வந்தீங்க அப்படின்னா, கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மதுக்கரை பிளாக்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த மதுக்கரை பிளாக் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணால் தான் வில்லேஜுங்கிற ஆப்ஷன் வரும். ஸோ இந்த மதுக்கரை பிளாக் தான் வேர் ஹவுஸ், அமேசான் எஃப்ஏ வேர் ஹவுஸ் இருக்கக்கூடிய பிளாக் ஏரியா. ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ செலக்ட் வில்லேஜ் கொடுங்க, என்ஏ அப்படின்னு வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பின்கோடு கேட்டிருக்காங்க.
அதுக்கு நம்ம ஃபில்ஃபில்மெண்ட் சென்டர் ஏரியாவுக்கு போனோம், செல்லர் டேஷ்போர்டுக்கு போனோம். செல்லர் டேஷ்போர்ட் போய்க்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பின்கோட் கொடுத்துருக்காங்க 64 12 01, அதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஃபைனலாக அட்ரஸை இங்கே டைப் பண்ணிடலாம். ஃபுல்ஃபில்மெண்ட் சென்டர் பேஜுக்கு போகணும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சர்வே நம்பர்னு ஸ்டார்ட் பண்ணி இதில் ஒரு அட்ரஸ் இருக்கும். கோயம்புத்தூர் வேண்டாம், ஏன்னா நம்ம கோயம்புத்தூர் பின்கோடும் கொடுத்துட்டோம். ஸோ பல்லடம் மெயின் ரோடு வரைக்கும் காப்பி பண்ணிக்கோங்க. அது அப்படியே பல்லடம் மெயின் ரோடு வரைக்கும் காப்பி பண்ணி காப்பி கொடுத்துருங்க. ஸோ பிஸ்னஸ் அட்ரஸ் லொக்கேஷன் செட் பண்ணியாச்சு. ஸோ அட்ரஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சர்வே நம்பர்னு போட்டு ஒரு ஸ்டார்ட் ஆகும். அதை எஃப்சியிலேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து டிஸ்ட்ரிக் கோயம்புத்தூர், அப்புறம் வில்லேஜ். ஸோ வில்லேஜ் வந்து நன் ஆஃப் அவ்வோ வரும். டிவிஷன் அதாவது பிளாக் பார்த்தீங்கன்னா மதுக்கரை பிளாக் வரும். பின்கோடு வந்து அதில் நம்ம எஃப்சி பேஜில் இருக்கும், அதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓவராலாக பிஸ்னஸ் லொக்கேஷனை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கீழே வந்தோம் அப்படின்னா இஃப் யூ கரஸ்பாண்ட்ஸ் அட்ரஸ் சேம் அஸ் அட்ரஸ் பர்சன், அதாவது மேலே இருக்கிற அட்ரஸும் நீங்கள் வசிக்கிற அட்ரஸும் ஒன்று தானா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நோ கொடுத்துருங்க. கரஸ்பாண்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க, அட்ரஸில் வந்து உங்கள் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. அதாவது நீங்கள் இப்போ உங்கள் வீட்டு அட்ரஸை கொடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் ஆதார் கார்டில் ஓட்டர் ஐடியில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதை கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து சப் டிவிஷன் அதாவது உங்களோட பிளாக் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஏரியா பிளாக் ஏதோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் சப் டிவிஷன் அதாவது உங்கள் ஏரியா பிளாக் உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்களுக்கு ரிலேட்டிவாக பக்கத்தில் ஏதாவது ஊர் இருக்குது, இல்லை உங்கள் ஊர் நேம் கொடுத்துருந்தாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை பக்கத்தில் ஏதாவது ஒரு ஊர் நேம் கொடுத்துருந்தாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இது கம்பல்சரி கிடையாது. ஸோ இதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இதில் ஏதாவது ஒரு பிளாக்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பின்கோடு உங்கள் ஏரியா பின்கோடு கொடுத்துருங்க. ஸோ இதில் வில்லேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன் ஆஃப் அபோவ் கொடுத்துருங்க. ஸோ கரஸ்பாண்டன் அட்ரஸ் வந்து செட் பண்ணியாச்சு. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் டீட்டெயில் கேட்டிருக்காங்க. அதில் உங்கள் மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் கொடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது வெரிஃபிகேஷன் கால் வரும், இல்லை வெரிஃபிகேஷன் மெயில், அப்புறம் எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் உங்கள் மெயிலுக்கு தான் வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்காக உங்கள் இமெயில் ஐடியும் உங்கள் ஃபோன் நம்பரும் கேட்டிருக்காங்க. ஸோ அதை கொடுத்துக்கோங்க. மொபைல் நம்பர் இருக்கிற இடத்துல மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஸோ இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. ஸோ டெலிஃபோன் நம்பர் ஃபேக்ஸ் எல்லாம் தேவையில்லாது. கான்டாக்ட் பர்சன் யாருன்னு கேட்டிருக்காங்க, அதாவது உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ கீழே வந்தீங்கன்னா இயர் யூ வாண்ட் டு அப்ளை ஃபார் அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதாவது 1 இயர் கொடுத்துக்கோங்க. எத்தனை வருஷத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க, 1 இயர் கொடுத்துக்கோங்க. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நேம் ஆஃப் த ஃபுட் கேட்டகரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்கள் ஃபுட் கேட்டகரி என்ன, அதாவது நீங்கள் ஜூஸ் விற்கிறீங்களா, இல்லை பவுடர் விற்கிறீங்களா, இல்லை ப்ரோட்டீன் பவுடர் விற்கிறீங்களா. ஸோ இந்த மாதிரி உங்கள் கேட்டகரி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் 13வது ஆப்ஷன் பாருங்கள், பர்டிகுலர் நியூட்ரிஷன் யூசேஜ். இது வந்து நியூட்ரிஷன் ப்ராடக்ட் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ரிலேட்டிவாக அதாவது டேரி ப்ராடக்ட் இருக்குது, பீவரேஜ் அண்டு டேரி ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அப்புறம் சால்ட்டு, ஸ்பெசிஃபிக் சோப்ஸு, சாசஸ்ஸு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ, உங்கள் ப்ராடக்ட் எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த நியூட்ரிஷன் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் கொடுத்துருங்க. ஸோ எக்ஸ்ட்ராவை கூட நீங்கள் ரெண்டு மூணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஒன்று தான் ஆட் பண்ணணும்னு கிடையாது, ரெண்டு மூணு ப்ராடக்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். செலக்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த சால்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் கொடுத்துருங்க. ஸோ இந்த டேரி ப்ராடக்ட் கொடுத்துட்றேன், சேவ் கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி 3-4 ப்ராடக்ட்டு உங்களுக்கு தேவையானதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ரீட்டெயில் தான் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால நீங்கள் எவ்வளோ ப்ராடக்ட்னாலும் செலக்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எஃப்எஸ்எம் நம்பர் கேட்டிருக்காங்க, அது தேவையில்லை, இருந்தால் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டுங்கன்னா அதர் டீட்டெயில் கேட்டிருக்காங்க. அதர் டீட்டெயிலில் வந்துட்டு சோர்ஸ் ஆஃப் வாட்டர் சப்ளை, அதாவது நீங்கள் என்ன வாட்டர் சப்ளை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் பப்ளிக் கொடுத்துட்றேன். ஸோ அவ்வளோதான், இந்த ஏரியா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ இதில் சைன் அப் டீட்டெயில் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் உங்கள் இமெயில் ஐடி கொடுங்க. ஸோ இதில் உங்கள் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா பிலாங் டு அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதில் வந்து செல்ஃபுங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா செகண்டரி காண்டாக்ட் டீட்டெயில் கேட்டிருக்காங்க, அந்த மெயில் ஐடி அந்த ஃபோன் நம்பரே கொடுத்துக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ராவாக ஏதாவது மெயில் ஐடி எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபோன் நம்பர் இருந்ததுன்னா அந்த நம்பரை கொடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் செகண்டரி இமெயில் ஐடின்னு ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு பிலாங் டு அப்படின் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் செல்ஃபை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு லாகின் ஐடி கொடுத்துருக்காங்க, அப்புறம் கீழே பாஸ்வேர்டு செட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபியூச்சரில் உங்களோட அப்டேட்ஸை பார்க்குறதுக்காக இந்த லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் செட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே பாருங்கள் என்டர் கேப்சான்னு கொடுத்துருக்காங்க, மேலே இருக்கிற இந்த 19526 8 அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே இருக்கிற சப்மிட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க.
நீங்க சப்மிட் கொடுத்ததுமே கன்ஃபார்ம் வெரிஃபிகேஷன் கோடுனு சொல்லிட்டு உங்களுக்கு உங்க இமெயில் ஐடிக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடும் உங்க மொபைல் நம்பருக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடும் வந்திருக்கும். அதை நீங்க எங்க டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இமெயில் ஐடிக்கு வந்த கோடை இங்கே டைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்க மொபைல் நம்பருக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோட் வந்திருக்கும், அதை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ யூசர் சைன் அப் சக்ஸஸ்ஃபுல்லின் வந்துடும். ஸோ இதை கொடுத்துருக்காங்க பாருங்க, இதான் உங்க ஐடி நம்பர். ஸோ லாகின் பண்ணணும் அப்படின்னா உங்க இந்த ஐடி நம்பரையும் லாகின் பாஸ்வேர்டையும் போட்டு நீங்க லாகின் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்துருங்க. ஸோ அப்லோட் டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. சூஸ் ஃபைல் கொடுத்துக்கோங்க. ஸோ அப்லோட் கொடுத்துருங்க. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஐடி ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. இந்த செலக்ட் பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்கள்கிட்ட என்ன பாஸ்புக் இருக்கா, டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா, இல்லை ஓட்டர் ஐடி இருக்கா, இல்லை ஆதார் கார்டு இருக்கா, எது இருக்கோ அதை நீங்கள் இதில் அப்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆதார் கார்டு கொடுத்துட்றேன். சூஸ் ஃபைல் கொடுத்துக்கோங்க. ஸோ அப்லோட் கொடுத்துருங்க. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதர் டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ செலக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரூஃப் ஆஃப் பெர்மிசஸ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் சூஸ் ஃபைல் கொடுங்க. உங்களோட ஜிஎஸ்டி நம்பர், அதாவது அடிஷ்னல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் கோயம்புத்தூர் அண்ட் சென்னை, உங்கள் ஜிஎஸ்டியில் அடிஷ்னல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆட் பண்ணியிருக்கிற அந்த ஃபைலை நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா அதை பார்த்துட்டு தான் அவங்க வந்துட்டு ஓகே இது அடிஷ்னல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ்க்காக அவங்க ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் ஃபைலை கொடுத்துக்கோங்க. சூஸ் ஃபைல் கொடுங்க. அப்லோட் கொடுத்துருங்க. ஸோ ரெண்டாவது ஒரு ஃபைல் கொடுக்கணும். அது என்னென்னா உங்கள் வீட்டு தீர்வு ரசீது, அதாவது உங்கள் வீட்டு சொத்து ரசீது கொடுக்கணும். செலக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ப்ரூஃப் ஆஃப் பெர்மிசஸ் அதை கொடுங்க. அதாவது நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதாரம் கொடுத்தா தான் அவங்க அப்ரூவ் பண்ணுவாங்க. உங்களோட வீட்டு தீர்வு ரசீதை கொடுத்துக்கோங்க. அப்லோட் கொடுத்துருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் பெர்மிசஸில் உங்கள் ஜிஎஸ்டியும் உங்கள் தீர்வு ரசீதும், அதாவது உங்கள் சொத்து வரி ரசீதும் இதில் அப்லோட் பண்ணணும். பண்ணிவிட்டு நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா ஐ டிக்ளேர் தட் அப்படின்னு இருக்கும், அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஸோ ப்ரீவியூ அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கொடுத்த டீட்டெயிலெலாம் சரியாக தானே இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், நேம், அப்புறம் வந்து ரீட்டெய்லர் இண்டிவிஜுவல், அப்புறம் அந்த கோயம்புத்தூர் அட்ரஸ், பிளாக் மதுக்கரை பிளாக், பின்கோடு, இது எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு திரும்ப எஃப்எஸ்எஸ்ஐ பேஜுக்கு வந்துடுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் த்ரூ ரேசர் பே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எஃப்எஸ்எஸ்ஐ ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, நம்ம இப்போ 100 ரூபா பே பண்ணணும். 100 ரூபா பே பண்ணால் போதும், அவங்க அப்ளை பண்ணிடுவாங்க. அப்ளை பண்ணி உங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இதில் ஆன்லைன் பேமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு பே அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா பேமெண்ட் ஆப்ஷன் காமிக்கும். ஸோ இதில் உங்கள் பேமெண்ட் டீட்டெயில் காமிக்கும். இது நீங்கள் உங்கள் டெபிட் கார்டு வச்சு கார்டு நம்பர் அப்புறம் டேட் எல்லாம் சிசிவி நம்பர் எல்லாம் கொடுத்து நீங்கள் கொடுக்கலாம். ஸோ உங்கள் யூபிஐ நம்பரை கொடுத்து இதில் வந்து பே நவ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா பேமெண்ட் ஆயிரும். ஸோ பேமெண்ட் ஆனதுக்கு ஒரு ரெசிப்ட் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் பே பண்ணி முடிச்சதுமே இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ரெசிப்ட் வந்துடும். ஸோ இந்த ரெசிப்ட் வந்து நீங்கள் பே பண்ணதுக்கு ஒரு பில்லு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எஃப்எஸ்எஸ்ஐ அப்ளை பண்ணி 7 நாள் கழித்து உங்கள் ஜிமெயில் ஐடிக்கு லைசன்ஸ் சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதை எப்படி நீங்கள் இதில் அப்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம இப்போ அமேசான் செல்லர் சென்டரில் இருக்கோம். மேலே பாருங்கள், செட்டிங் இருக்கும், அதில் பாருங்கள் அக்கௌண்ட் இன்ஃபோன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் செல்லர் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷனில் யுவர் சர்வீஸ் இருக்கும், அதில் வந்து மேனேஜிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் ஹியர் ஆட் ஃபுல்ஃபில்மெண்ட், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் கேட்டிருக்காங்க, அதில் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்டினியூ டு ரிஜிஸ்டர் கொடுங்க. சூஸ் எஃப்சி பேஜில் உங்கள் சென்னை, நீங்கள் சென்னைக்கு அப்ளை பண்ணிங்கன்னா சென்னை கிளிக் பண்ணிக்கோங்க, இல்லை கோயம்புத்தூருக்கு அப்ளை பண்ணிங்கன்னா கோயம்புத்தூர் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் கோயம்புத்தூருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் கோயம்புத்தூர் செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள், டூ யூ விஸ் சென்ட் ஃபுட் ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ அதுக்கடுத்து பிஸ்னஸ் டீட்டெயில் கேட்டிருக்காங்க. உங்கள் பிஸ்னஸ் டீட்டெயிலெலாம் கொடுத்துட்டு இல்லை அப்லோட் ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, அதை அப்லோட் கொடுத்து ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஜிஎஸ்டி போர்ட்டல், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஐ எம் சாட்டிஸ்ஃபைடுங்கிற செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ இதில் உங்கள் ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட், அதாவது அடிஷ்னல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் இருக்கிற ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட்டை இதில் அப்லோட் கொடுத்துருங்க. அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண எஃப்எஸ்எஸ்சி சர்டிஃபிகேட்டை இதில் அப்லோட் கொடுத்து கீழே கம்ப்ளீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 2-3 டேஸில் உங்களுக்கு ஹாப்பி செல்லிங் அப்படின்னு வந்துடும். ஸோ உங்கள் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இவ்வளோ தான் எஃப்எஸ்எஸ்சி சர்டிஃபிகேட் எப்படி எஃப்ஏயில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ எஃப்எஸ்எஸ்சி சர்டிஃபிகேட்டை அப்ளை பண்ணி உங்கள் ஃபுட் ப்ராடக்டை நீங்கள் அமேசான் எஃப்ஏயில் சேல் பண்ணலாம். தேங்க்ஸ்.